உங்களை சுத்தி எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதுல ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தேட ஆரம்பிங்க. தட் இஸ் வாட் யூ நீட் டு டு இஃப் யூ வாண்ட் டு பி சக்சஸ். சுத்தி இருக்கிறத பார்க்க ஆரம்பிங்க. ஓபன் யுவர் மைண்ட், ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங். எம்சி தமிழ் சீனியர் இங்கே என்னோட கசின் ஹரிஹரனோட இங்கே நான் வந்து கேசிஜி காலேஜில் இருக்கேன் அண்ட் சீஃப் கெஸ்ட் இந்த காலேஜுக்கு. இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் ஐ கேன் சீ. ஒருத்தர் கிட்ட போய் ஜாப் கேட்டிருக்கேன் ஒருத்தர் கிட்ட போய் ரெக்கர் பண்ணி வச்சிருக்கேன் இன்னோவேட்டிங் திங்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற யாருக்கும் ஜாப்ஸ் கிடைக்காது. டு பி மோர் ஃப்ராங்க், அதுதான் ட்ரெடிஷ்னலாக எனக்கு வந்து ரெசியூம்ஸ் கட் காப்பி பேஸ் பண்ணியிருக்காங்க, ஜாப்ஸ் கிடைக்காது. பி மோர் யூனிக். கோர் கம்பெனியில் போயிட்டு ரெசியூம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்கில் செட்டில் சிசி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டிருப்பீங்க. கோர் கம்பெனிக்கும் சிசி ப்ளஸ் ப்ளஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ரெசியூம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. யூ நீட் டு மேக் திங்க் ஆன் அதர் பீப்புள்ஸ் வியூ. அது லைக் ரன்னிங் வெரி ஃபாஸ்ட். உங்களுக்குலாம் ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை வயசு வந்தது? 1918. எனக்கும் 18 ஏஜில் தான் ஸ்மார்ட் ஃபோன் வந்தது. இன்ட்ரோடியூஸ் ஆனது கேட்குறேன். யூ பி அரௌண்ட் 16 or 15, அந்த ஏஜ்லேயே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருக்குது தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக ஃபார் மீ டு 18 இயர்ஸ் டு நோ அவர் ஸ்மார்ட் ஃபோன். ஃபார் மை ஃபாதர் இட் டுக் 50 இயர்ஸ். ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு 50 இயர்ஸ் ஆச்சு. புரியுது என்ன சொல்கிறேன்? இட் டுக் 18 இயர்ஸ் ஃபார் மீ. ஆனால் என் அக்கா பொண்ணு ஷீஸ் அரௌண்ட் 1.5 இயர்ஸ் ஓல்டு. அவருக்கு ஸ்மார்ட் ஃபோன் என்ன தெரியும்? என் ஃபோன் எடுத்துருவாங்கன்னா எப்போ எடுத்துகிட்டு வருவோம். ரீசன் இஸ் ஜென்ரேஷன் கேப்ல எவ்ரிபடி ஆர் கெட்டிங் அப்கிரேடட். நம்ம மட்டும் அப்படியே ஸ்டே டைம் இல்லை. வி நீட் டு அப்கிரேட் ஆர்சல்ஸ் டு டெய்லி டெய்லி லைஃப். முன்னாடிலாம் ஒரு டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிறது ரொம்ப வருஷம் ஆகும். இப்போலாம் டெய்லி டெய்லி ஒரு டெக்னாலஜி வருது. போன மாதம் என்னன்னா 4 கேமரா 3 கேமரான்னு ஃபோன்ஸ் வந்தது. இப்போ என்னன்னா பாப்பப் கேமரான்னு வருது. ஓகே, இது ரெண்டுக்கும் நல்ல கேப் பார்த்தீங்கன்னா 1 month 1.5 month தான் வந்துருக்கும். டெக்னாலஜி இஸ் கோயிங் வெரி ராபிட்லி அண்ட் ஃபாஸ்ட்லி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும். ஓகே, வாட்ச் ஆர் அந்த ஸ்டோரி தெரியும். அடுத்து யூரியாரு இந்த சைடு இந்த சைடு. அதுக்கு பின்னாடி இருக்கு ட்விட்டர்னு சொல்லி போட்டாங்க. ட்விட்டரோட ஓனர் இவர் வந்து ஆரக்கல் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு தெரியுமா? ஆரக்கல் அந்த சாஃப்ட்வேரோட ஃபவுண்டர் அவர் தான். ஓகே, தென் ஈஸ் ட்விட்டர் ஃபவுண்டர். ஹூ இஸ் திஸ்? ரொம்ப வயசான பார்த்திருக்காரா? ஈஸ் ஜூலியன் அசான்ஸ். தெரியுமா ஜூலியன் அசான்ஸ்? விக்கி லீக்ஸ். எப்படி தெரியுமா? விக்கி லீக்ஸ் முன்னாடி ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி செம்ம பாப்புலராக இருந்தது. ரீசன் இஸ் லைக் நிறைய கிரைசிஸ் எல்லாம் வேர்ல்டு லெவலில் கரப்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது. அந்த கரப்ஷன்ஸோட இன் டீட்டெயில வந்து விக்கி லீக்ஸ்னு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பேஜில் போட்டாங்க. யூஎஸ்ஏ வந்து இவர் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க, ஆனால் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கார். அது அவங்களுக்கும் தெரியும், பட் ஆஸ்திரேலியா இஸ் நாட் கிவிங் ஹிம். ஸோ ஹீ கிரியேட்டட் அ பேஜ் கால் விக்கி லீக்ஸ் அண்ட் ஈஸ் ஆல்சோ அ ட்ராப் அவுட். நெக்ஸ்ட், ஈ டெல் கம்பெனியோட ஓனர் மைக்கேல் டெல். He only had $700 in his hand when he started the company called Dell. Dell என்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 700 வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. Pray that company is around $18 billion worth. Okay, $700னா கம்பெனி ஸ்டார்ட் பெரிய ஆள் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொரு சிம்பிள் என்னன்னா, இப்போ கரண்ட் என்விரான்மெண்ட் கரண்ட் சினாரியோல என்னன்னா, யார்கிட்ட லேப்டாப் இருக்கு? யார் லேப்டாப் இருக்கு? இருக்கா? ஓகே, இந்த சைடில் யார்கிட்ட இல்லையா? இப்போ கேட்கலங்க, வீட்லயாச்சு. ஓகே, ஃபோன் இருக்கு. ஃபோன் யார்கிட்ட தான் இருக்கு? ஓகே, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு லேப்டாப், ஆக்டிவ் இன்டர்நெட் கனெக்ஷன், இது மூணு வச்சு என்ன பண்ண முடியும்? என்ன வேணா பண்ணலாம். இட்ஸ் லைக் யூ ஹாவ் 100% சான்ஸ் ஆஃப் பிகம் மில்லியனரி. இது மூணு இருந்ததுன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு லேப்டாப் அண்ட் ஆக்டிவ் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா, யூ ஹவ் 100% சான்ஸ் டு பிகம் அ மில்லியனரி. ப்ரொடக்டிவ்லி யூஸ் இட், ஹவு எஃபெக்டிவ்லி யூஸ் இட், அதுதான் மேட்டர். Okay, so think how you can earn something of your skill. Our life example enna, one of my friend went into a company interview la vandu avana eduthathu vandu automation engineer, sorry, testing engineer ah eduthaanga. He said I don't want testing engineering, na automation engineering ah join pannadha na pandren appdi solittu andha solittu vandha. Company called him after 2 days for automation engineering. Testing la irundha, sorry, automation la irundha oru thara testing ku thooki pottu ivanga kooptaanga because he had enough skill for that.
ஸ்கில் வேணும், அப்பதான் கான்ஃபிடென்ட்டா போய் பேச முடியும். நீ எனக்கு வேலை தரலனா இன்னொருத்த எனக்கு வேலை தரத்துக்கு ரெடியா இருப்பான். இல்ல என் ஸ்கில்லுக்கு வேலை எங்கேயாவது என்னால தெரிக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் அது எப்ப வரும்னா ஸ்கில் ஸ்கில் கத்துக்க ஆரம்பிங்க. சோ இப்ப நம்ம பார்த்த அந்த 9 பேர் தான் இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப பார்த்த மைக்கேல் தமிழசன் இப்ப இருக்கிற இடம் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கத்துல என்னுடைய கசின் அத்தப்பைய ஹரியுடைய ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ரோக்ராம் பாத் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் சொல்லலாம். இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் இம். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் இம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய ஸ்டேஜ் ப்ரெசென்டேஷன் பார்க்குறேன். ஆஃப்டர் ஹி கம்ப்ளீட் இஸ் காலேஜ் ஒர்க் ஃபார் எ கப்பல் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ஈ ஸ்டார்டட் இஸ் ஓன் கம்பெனி ஸ்பேஸ் ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தே ஹவ் பீன் ஃபோக்கஸிங் ஆன் இன்னோவேஷன். உங்கள்கிட்ட ஒரு ஐடியாஸ் இருக்குன்னா அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் பீன் கிவிங் மென்டரிங் ப்ரோக்ராம். ஸோ இதை என்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். பட் டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் டுடே மார்னிங் ஈ கேம் டு மை ஹவுஸ். இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு போது நான் சொன்னேன், சரி நான் வரேன் கூட வரேன் அப்படின்னு சொன்னேன். யாஸ்மி ஃபார் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஆக்டுவலி ஓகே நீ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி வந்தோம். தட் வாஸ் அ சடன் பிளான் ஃபார் மீ. வந்தேன் ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் ஐ என்கேஜ் ஆடியன்ஸ் ரியலி தி என்ஜாய் தட் அண்ட் தென் இஸ் செஷன் இஸ் கோயிங் ஆன் ஃபார் த லாஸ்ட் 45 மினிட்ஸ் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கு. அ வெரி ப்ரௌட் மூமெண்ட் ஐ விட் சே அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஹரி. ஆனால் கண்டிப்பாக திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் அண்ட் வெரி கான்ஃபிடென்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட். ஏன்னா நானே யோசிச்சேன், இன்ட்ரடியூஸ் டிம் ஐ வாஸ் ஆஸ்கிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் நான் காலேஜுக்கு திரும்ப எப்போ வருவோம், நம்ம முடித்தா ஒன்று நம்ம கான்வெகேஷனுக்கு வருவோம், இல்லைனா வந்து கொஞ்சம் பசங்க அரியர்ஸ் எழுத வருவோம் நாங்கள், அப்புறம் நம்ம தம்பி தங்கச்சி சேர்க்க வருவோம், கல்ச்சுரல்ஸ் வரும். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு காலேஜுக்கு நம்ம சீஃப் கெஸ்ட்டாக வரோம் அப்படின்னு தட்ஸ் ஆல்வேஸ் எ ப்ரௌட் மொமெண்ட் ஐ வுட் சே. ஸோ அந்த வகையில் சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ் ஆகும் நீ போய்ட்டு ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் காலேஜ் இன் ஜஸ்ட் 2 இயர்ஸ் ஈஸ் பேக் டு இஸ் காலேஜ் அஸ் சீஃப் கெஸ்ட் அண்ட் கெஸ்ட் லெக்சர் அப்படின்போது ஈ ஷுட் பி ரியலி ப்ரௌட் அண்ட் இஸ் பேரண்ட்ஸ் எங்கள் அத்தை கஸ்தூரி அண்ட் மாமா வாசு தே ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் ஹிம்மா. இப்படி ஒரு ஹாப்பி மூமெண்ட் ப்ரௌட் மூமெண்ட் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் இம் அண்ட் தேங்க்ஸ் டு தி காலேஜ் மேனேஜ்மெண்ட் ஹூ ஹஸ் அக்செப்டட் இஸ் ப்ரொபோசல் அண்ட் மேட் இம் பர்ஃபார்ம் ஓவர் இயர். ஐ வுட் லைக் டு வைண்ட் அப் திஸ் லைவ். யூ கேன் காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198 அண்ட் ஹரியோட நான் வெப்சைட் அட்ரஸும் காண்டாக்ட் நம்பர் ஐ ஷேர் யூ கேன் கோ த்ரீஸ் வெப்சைட் அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஆல்சோ கொலாபரேட் வித் இம். ஈ கனெக்ட்ஸ் ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஈ கனெக்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் என்ன மாதிரியான விஷயங்களும் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் எம்சி தமிழ் சன் சைனிங் ஆஃப். யூ கேன் விசிட் மை வெப்சைட் சென்னைவன் ப்ரொஃபஷனல்ஸ் .com அண்ட் ஆல்சோ லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னைவன் ப்ரொஃபஷனல்ஸ்.